வணக்கம் உறவுகளே. காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததால் இளம் ஜுவதி தற்கொலை. மரண வீட்டுக்குள் புகுந்து காதலியின் சடலத்துக்கு காதலன் வந்து தாலி கட்டியிருக்கின்றார். இது வந்து மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மாமாங்கம் பகுதியை சேர்ந்த செல்வரட்னம் ஜோதிகா என்ற ஜுவதி பாடசாலை காலத்திலிருந்தே ஒரு சக மாணவன் ஒருவரை காதலித்து வந்திருக்கின்றார். கடந்த சில வருடங்களாக அவர்களின் காதலுக்கு வந்து ஜோதிகா வீட்டில், அதாவது பெண் வீட்டிலிருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இதையடுத்து நேற்று முன்தினம் வந்து ஜோதிகா வந்து தவறான ஒரு முடிவு ஒன்றெடுத்து உயிரை மாற்றியிருக்கின்றார். அவரது சடலம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த நிலையில் காதலன் வந்து நண்பர்களோடு அங்கு சென்று ஜோதிகான்ற சடலத்துக்கு வந்து தாலி கட்டியிருக்கின்றார். குடும்பத்தினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்த போதும் வந்து அவர் வந்து அந்த தாலியை கட்டியிருக்கின்றார். இதுதான் அந்த செய்தி. இது சம்பந்தமாக நங்கின்ற விளக்கம் வந்து, இது நேரடியாக ஒரு கௌரவ கொலை என்று தான் சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் வந்து தாங்கள் சார்ந்த சமூகத்தின் விருப்பப்படி தமது பெண்ணை வாழ்கிறதுக்கு வந்து தொடர்ச்சியாக நிர்பந்தித்திருக்கின்றார்கள். அதன் விளைவு வந்து இந்த கொலையில் முடிஞ்சிருக்கின்றது. என்ன, அவர்கள் செய்யாமல் அந்த பெண்ணை தன்னைத்தானே செய்ய வைத்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக காதலித்த அவரால் வந்து காதலனை மறக்க முடியவில்லை. தவிர பெற்றோரை தாண்டி செல்லவும் முடியாத ஒரு இருபக்க கொல்லி நிலையில் வந்து அவர் இருந்திருக்கின்றார். அது தொடர்ச்சியாக வந்து அவரை ஒரு தவறான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளி இருக்கின்றது. அது இறுதியில் வந்து அந்த முடிவை வந்து அவர் எடுத்திருக்கின்றார். அதாவது, எனக்கு பிடித்தவனோட என்ன நீ வாழ விடாத இந்த பெற்றோர் இந்த சமூகத்தில் வந்து நான் இனி உங்களோட வாழ மாட்டேன், இனி ஒரு நிமிடமே நான் அவங்களோட வாழ மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு வந்து அவர் அதை எடுத்திருக்கின்றார். அவர் எடுத்த அந்த முடிவின்ற காரணமும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எனக்கு பிடிச்சவனோட வாழ விடையில, அதில் நான் வந்து உங்களோட வாழ மாட்டேன், இதே இந்த சமூகமும் இந்த பெற்றோர் தான் இதுக்கு காரணம், ஆனால் நான் இங்கே இந்த சமூகம் பெற்றோரோட வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் இறந்திருக்கின்றார். காதலித்தவர் வந்து இறுதியாக வந்து அந்த சடலத்துக்கு வந்து தாலியை கட்டியிருக்கின்றார். அது வந்து அவற்றை அவர் காதலின் ஆழத்தையும் ஒரு பற்றையும் காட்டுது. இதற்கான பழி வந்து தனியாக வந்து நிறைய பேர் வந்து பெற்றோர்களில் தான் போட்டுக்கொண்டிருக்கார்கள். இது பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து பெற்றோர் மீது மட்டும் வந்து போட முடியாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பெற்றோருக்குமே தங்களோட பிள்ளைகளின் வாழ்க்கை பற்றின அக்கறை வந்து அப்படியும் கட்டாயம் இருக்குது. ஆனால் இந்த சமூகம்தான் வந்து பெற்றோர்களை வந்து அழுத்தி தண்ட ஒரு பொக்ஸுக்கில் வந்து வச்சுக்கொள்ளும். அவன் நினைப்பான்னு சொல்லி இவன் நினச்சி கொண்டிருப்பான், பக்கத்து வீட்டுக்கார நினைப்பான் இவன் நினைப்பான், இவன் நினைப்பான் சொல்லி பக்கத்து வீட்டுக்கார நினைப்பான். அப்படி மாறி மாறி ஒருத்தர் நினச்சி கொண்டிருப்பாங்க, அவன் நினைப்பான் அப்போ நான் இப்படி செய்யலை. அப்படி இந்த ஒரு சமூகம் சார்ந்த எல்லோருமே தங்களுக்கு தாங்களே, இதை யாருமே சேர்ந்து செய்கிறதே இல்லை. இல்லை அவன் நினைப்பான் இவன் நினைப்பான்றதை தாண்டி எதையுமே இவர்கள் யோசித்து பார்க்க மாட்டார்கள். அது சாதி சமயக்காரனாக இருக்கலாம், ஒரு மதம் சார்ந்ததாக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், எல்லோருமே வந்து தங்களுக்கு தாங்களே வந்து ஒருவரொருவர் நினைத்து கொள்வார்கள். அவன் நினைப்பான் இவன் நினைப்பான் இவன் நினைப்பான்னு அவன் நினைச்சிக்கொள்ள, அப்படி நினச்சி நினச்சி தங்களை தாங்களே வந்து இவர்கள் ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே போட்டு அழித்து கொள்கிறார்கள். ஒரு உயிரை விட இந்த உலகத்தில் பெருமதியானது எதுவுமே இல்லை. அந்த பெண் இறந்து தன்னை காதலுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கின்றார். இவர்களால் வந்து சமூகம் இதன பயத்தை தங்கள்ட ஒரு வெறும் கௌரவமாக நினச்சி அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். இந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் இவர்களால் வந்து உண்மையாக யாரையுமே காதலிக்க முடியாது. அதோட தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இவர்களோட திருமணமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து உண்மையான காதலாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்காது. ஏன்னு சொன்னால் இவர்கள் வந்து எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருப்பார்கள். இதங்கட சாதி, இதங்கட சமயம், இதங்கண்டையால் அப்படி பார்த்தா செஞ்சுருப்பாங்க. அது உண்மையான காதல் இல்லை. அது வந்து அவர்கள் சமூகத்துக்கு உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களால் காதலுக்கு உண்மையாக இருக்க முடியாது. அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். உண்மையான காதல் வந்து ஒரு நாளுமே ஒரு கலரோ பார்த்தோ, இல்லை பணத்தை பார்த்தோ, இல்லை சாதியோ சமூக அந்தஸ்தில் பார்த்து வரப்போகிறில்ல. அது தானாக ஏதோ வந்துடுது. அப்படி வர்றதால தான் வந்து அது வந்து கடைசி வரைக்குமே கூட இருந்து உயிரை வாங்குது. இதில் பேசி சாதி பணம் பார்த்து காதலிச்சிருந்தால் அது உண்மையாக இருந்திருக்காது. அப்படி உண்மையாக இருந்திருக்காட்டிக்கு வந்து சமூகத்துக்கு பிடிச்சிருக்கும். அது உண்மையாக காதலாக இருந்திருந்தால் சமூகத்துக்கு பிடிக்காது. உண்மையான காதலை இல்லைன்னு சொன்னால் அடிக்கடி மாறக்கூடிய மாதிரி இருந்தால் சமூகத்துக்கு பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அதுக்காக தான் தேவை, அடிக்கடி மாறுறாக்கள் தான் தேவை. எப்போவுமே பிடிவாதமாக இருக்கிறாக்கள் ஒட்டிய மாதிரி இருக்கிறாக்கள்லாம் சமூகத்துக்கு பிடிக்காது. அதுவாக பார்த்து கட்டிக்கிற கல்யாணத்துக்கு வந்து கழுத்தை நிட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அது தனிநபரை பார்த்து எதிர்பார்க்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அப்படி நடிச்சு கொள்ளுங்கோ, சமூகத்துக்கு நீங்கள் நடிச்சு கொண்டு வாழ்ந்து அப்படியே செத்து விடுங்கோ அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூகம் வந்து எப்போவுமே எல்லோருடையுமே எதிர்பார்க்கும். அதைத்தான் வந்து ஒரு பெற்றோருக்கும் சரி சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சரி கௌரவம் அப்படின்னு சொல்லியே இங்கே ஒரு போலியாக பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்குது. இங்கே எவருமே தனக்கு பிடித்தபடி வாழ்கிறதுக்கு இந்த சமூகம் வந்து விடாது. அதுதான் உண்மை. அது வெறும் சாதி காதல் மட்டும் இல்லை, அது எந்த ஒரு இதாக இருந்தாலுமே அப்படித்தான். நீங்கள் பிடிச்சதை படிக்கலாம், எதுவுமே வந்து நீங்கள் சொந்தமாக செய்து கொள்ள முடியாது.
இப்போ சாதி மத இன நம்பிக்கைகள் என்று ஏதோ ஒன்றை வந்து ஏதோ ஒன்றை வச்சு சமூகம் வந்து தனக்கு பிடித்தபடி வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தனிநபர்களை போட்டு வந்து பாடப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அது நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுலேருந்து அது ஆரம்பிச்சிடும். கொஞ்ச காலம் போக பழகிடும். அதனால் நிறைய பேருக்கு அது தெரியறே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக பிடிவாதமாக இருக்கிறவர்களும் இல்லை, தாங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்களே வாழணும்னு நினைக்கிறவர்களுக்கும் தான் அந்த அதுண்ட உண்மையான சமூகத்தின் கோர முகம் தெரியும். அது எப்படி எப்படி எல்லாம் ஒரு மனிதனை வந்து அந்த தண்டை சிறைக்கில் வந்து கண்ணுக்கு தெரியாத தண்டை சிறைக்கில் வந்து எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி இது தெரியாதவங்க நிறைய பேர் அதை சந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள தங்களோட வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியறே இல்லை. அம்மா அப்பா சொல்லுவாங்க படிப்பாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க சொல்லி கல்யாணம் செய்வாங்க, பிறகு அவங்களுக்கு பிள்ளை வந்து பிறகு அதே திருப்பி அதே சிலபஸ் போயிடும். அம்மா அப்பா சொல்கிறோம் பிள்ளைகள் இல்லை அப்படியே போயிடும். அவங்களுக்கு என்ன உண்மைன்றதை பற்றி தெரியாது. அவை அந்த லைனுக்குள்ளே வரவே மாட்டார்கள். அப்படி தான் பெரும்பான்மையான சமூகம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறன்ற இதில் வந்து வருது. அது உண்மை தனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிது. அங்கே தான் வந்து சமூகத்துக்கும் அந்த தனிநபருக்கும் வந்து ஒரு மோதல் வருது. இதில் வந்து சமூகத்தை வெல்லுற தனிநபர்கள் மிக குறைவு, இடையில் மனம் மாறுறவர்கள் அதிகம். அதை விட இவ்வாறு சமூகத்தால் வந்து கௌரவமாக போட்டு தள்ளப்படுறவர்கள் எண்ணிக்கை தான் உண்மையில் இந்த அதிகம். அப்படி ஒரு சம்பவம் தான் இதுவும். இந்த சமூகம் வந்து எப்போவுமே வந்து தனக்கு பிடித்தபடி வாழ்றது தான் தனிநபர்களை போட்டு பாடப்படுத்தும். முடிந்தவர்கள் வந்து இந்த சிறையிலேருந்து தப்பித்து கொள்ளுங்கள். அப்படி முடியாதவர்கள் வந்து அம்மா அப்பா ஆட்டுக்குட்டிக்காண்டி வாழ்ந்து நடிக்கக்கூடிய மாதிரி அதை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நடிப்பு திறமனை கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி இறந்தவருக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.